நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரே முங்கி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும். ஐயோ கிழவி, எங்க அந்த கிழவன்? யாரு? அதான் உன் புருஷன். எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? ஏழு மணிக்கு அப்படி உனக்கு என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடு ராத்திரி என்ன அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப? இப்ப என்ன அவனுக்கு ஏழு மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா, அம்மா பூவு பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை நான் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாய பாத்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதரா, வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாய எங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசிய மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் என்னமா அலம்புற? கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? ரெண்டு பேரும் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே.